வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கடக ராசிக்கான ராகு கேது பயிற்சி பலன்கள் பற்றி பார்க்க போகிறோம். வருகின்ற அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி 2023 தமிழ் மாதம் ஐப்பசி 13ஆம் தேதி அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மேஷ ராசியில் இருக்கிற ராகு மீன ராசிக்கு பயிற்சி அடைகிறாரு. துலா ராசியில் இருக்கிற கேது கன்னி ராசிக்கு பயிற்சி அடைகிறார். கடக ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானம் மற்றும் ஜீவனஸ்தானத்தில் இருந்து வந்த ராகு அப்படின்னு பார்த்திங்கன்னா வேலை செய்கிற இடத்துல அதிகமான உழைப்பு போட வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்து கொஞ்சம் கூட பிரேக் எடுத்துக்க முடியாத மாதிரி ஒரு நிலை, எப்பயுமே அங்கேயே இருக்கணும், லீவ் கிடைக்காத ஒரு சூழ்நிலை, இந்த மாதிரியாக நம்மளை வந்து ரொம்ப டைட் பண்ணக்கூடிய வேலைகளில் நம்ம இருந்திருப்போம். ஸோ இது எல்லாத்துலேயும் இருந்து வெளியே வரணும். நல்ல பேர் வாங்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிக உழைப்பு கொஞ்சம் நல்ல பேர், அதே சமயத்தில் அதிக உழைப்பு கொஞ்சமான வருமானம், இந்த மாதிரியான சூழ்நிலைகள் தான் இதுக்கு முன்னாடி போய்கிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராகு 9ஆம் இடத்துக்கு வராரு, பாக்யஸ்தானம் மற்றும் பித்ருஸ்தானம். இங்கே வரும்பொழுது பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் நமக்கு வந்து ரொம்ப ரிலாக்ஸாக வேலை பார்க்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். ரொம்ப நல்ல நல்ல மாற்றங்கள் அப்படின்றது வேலை விஷயத்தில் கிடைக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா பாக்யஸ்தானம் அப்படின்னு வரும்பொழுது நமக்கான நல்ல விஷயங்கள் யாரும் தடுத்தே நிறுத்த முடியாது. பாக பிரிவினைகள் எதிர்பாராத தன லாபங்களோடு நமக்கு கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. வண்டி வாகனம் வாங்கிறதுக்குண்டான வாய்ப்புகள், அதே சமயத்தில் நீங்கள் பிளானே பண்ணியிருக்க மாட்டீங்க வீடு வாங்கணுன்னு, கண்டிப்பாக பிளான் பண்ணாத மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். மனம் சார்ந்த விஷயம்லாம் ரொம்ப தெளிவான சிந்தனைகள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பு. வேலை செய்கிற இடத்துல அதிகபட்சமான மரியாதை கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பாக்யஸ்தானத்தில் வந்துட்டு ராகு உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஃபஸ்ட்டு விஷயம் பித்ருக்களுடைய ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும். அதே சமயத்தில் அவங்கள நம்ம வழிபாட்டில் வச்சுக்கணும், அது ரொம்பவே முக்கியமானது. பாக்யஸ்தானத்தில் ராகு வரும்பொழுது இதை நம்ம நினைவுபடுத்துகிறாரு அப்படின்றத நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அதாவது இறந்தவங்களுடைய வழிபாடுகள் செய்ய செய்ய தான் வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படின்றது கண்டிப்பான முறையில் நமக்கு கிடைக்கும். இது ஒரு விஷயம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா குடும்பம் சார்ந்த விஷயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு வந்து நிறைய, அதாவது குடும்பத்துக்குள்ளே என்னெல்லாம் பணக்கஷ்டம் இருந்ததோ, இதுக்கு முன்னாடி எதெல்லாம் செய்ய முடியலை, நம்ம பிரார்த்தனைகளில் வச்சுருக்கோம் ஆனாலும் நமக்கு எதுவுமே கிடைக்கல, கோயிலுக்கு போனால் ஏதாவது ஒரு வேண்டுதல் நம்ம செய்வோம் இல்லையா, இதெல்லாம் வேணும் அப்படின்னு, எந்த வேண்டுதலுமே நிறைவேறலை, கோயிலுக்கு போகிறது என்ன பிரயோஜனம் நமக்கு அப்படின்னு விரக்தி நிலைமையில் போயிருக்கும். ஸோ அதையெல்லாம் மாற்றத்துக்குண்டான ஒரு வழி அப்படின்னு பார்த்திங்கன்னா பாக்யஸ்தானத்தில் இப்போ ராகு வந்து உட்காந்துருக்கு, சுக்கிரன் உச்சம் பெற வீடு. ஸோ சின்னதாக நம்ம எதிர்பார்த்தா கூட பெரிய பெரிய லாபங்கள், அதுவும் இரட்டிப்பு லாபங்கள் நமக்கு வர்றதுக்குண்டான வாய்ப்பை இந்த மாற்றம் நமக்கு கண்டிப்பான முறையில் கொடுக்கும். வேலை பார்க்குற இடத்துல அப்படி இல்லைன்னா குடும்பத்தில் பெரிய பெரிய சாதனைகள் செய்யக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைகளால் பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைங்களை நினச்சி நம்ம நெகிழ்வு பெறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி நம்ம வந்து குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய முக்கியமான கடமைகள் அது எல்லாத்தையும் கரெக்டாக செவ்வனை செஞ்சு முடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். திருமணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே யார் யாரெல்லாம் திருமணத்துக்காக காத்திருக்காங்களோ அவங்களுக்கு அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும். குழந்தைக்காக காத்திருக்கிறவங்களுக்கு சின்ன தடைகளோடு இருக்கும், ஆனாலும் கண்டிப்பான முறையில் மருத்துவ சிகிச்சை அப்படின்னு ஒரு தடவை போனாலே உங்களுக்கு எல்லா விஷயமே சக்ஸஸ் ஆகிறது அப்படின்னு இருக்கும். மருத்துவ சிகிச்சை என்னவுன்னா நீங்கள் பெருசாக பிளான்லாம் பண்ணாதீங்க, ஜஸ்ட் ஒரு மாத்திரை மருந்து சாப்பிட்டாலே ராகுவுக்கும் கேதுவுக்கும் நம்ம ஒரு பரிகாரம் பண்ண மாதிரி, இந்த ஒரு காரணத்துக்காக தான் உடல் உபாதைகள் ஏதாவது வந்தால் உடனே மருந்துகளை நம்ம சாப்பிட்றது. ஸோ அந்த மருந்துகள் சாப்பிடும்பொழுது அந்த ராகுவாலையும் கேதுவாலையும் நடக்கக்கூடிய இந்த தாக்கங்கள் குறையும். இவ்வளவு தான். ஸோ சிம்பிளான விஷயம்தான், நிறைய விஷயங்கள் நமக்கு நல்லதாக கிடைக்கும். சில விஷயங்கள் தடைப்பட்டு போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையை காப்பாற்றணும், அது ரொம்ப முக்கியமான விஷயம். நல்ல விஷயங்கள் கிடைச்சாலும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் கிரகம் தான் வந்து பயிற்சி அடையுது. நெகட்டிவ்க்கு ஏற்ற மாதிரியான சில பலன்களும் நம்ம வந்து ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கும். இது நாள் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கடகராசிக்காரர்களை நீங்கள் வாழ்க்கையில் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டோன்னா ஆவரேஜாக பரவாயில்ல நார்மலாக இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களாக தான் இருப்பாங்க. ஆனால் இந்த கிரக பயிற்சிக்கு அப்புறமா அவங்கக்கிட்ட போய் எப்படி வாழ்க்கை போகுது அப்படின்னு கேட்டால் எனக்கு என்னப்பா சூப்பராக போகுது இந்த மாதிரி வார்த்தைகளை தான் நம்ம பயன்படுத்துவோம். ஏன்னு பார்த்திங்கன்னா நிறைய அடுக்கடுக்கான நல்ல விஷயங்கள் நம்ம லைஃப்பில் நடக்க போகுது. அதாவது இது வந்து ஒரு அவுட்லைனான ஒரு விஷயம்தான், இருந்தாலும் உங்களோட ஜாதக கட்டத்தில் கிரகங்கள் எப்படி உட்காந்துருக்கு அப்படின்றத வந்து நம்ம கூர்ந்து கவனித்தோம்னா இன்னுமே வந்து ரொம்ப துல்லியமான பலன்கள் அப்படின்றது கண்டிப்பான முறையில் கிடைக்கும். ஃபஸ்ட்டு கேதுவை பற்றி பேசுவோம். கேது இது நாள் வரைக்கும் 4ஆம் இடம், அதாவது தாயார் ஸ்தானம் மற்றும் சுகஸ்தானம் அங்கே தான் வந்து உட்காந்துருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் இடமான தைரியஸ்தானம் மற்றும் சகோதர ஸ்தானத்தில் வந்து பயிற்சி அடையுது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேதுவால் கொஞ்சம் ரிலாக்ஸான தருணங்களும் நமக்கு கிடச்சிருக்கும். கேப் கிடைக்கும்போது கொஞ்சம் தூங்கலாம் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள்லாம் இருந்திருக்கும், ஆனால் இனி அதுக்கு வாய்ப்பெல்லாம் கிடையாது.
இனி ரொம்ப வேகமாக முயற்சிகள் எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம கையில் எடுக்கணும், அடுத்து முன்னேற்ற பாதைக்கு போகிறதுக்குண்டான அந்த ஓட்டம் அப்படின்றது ஆரம்பிக்க போகுது. விடாமுயற்சிகள் அத்தனையுமே நமக்கு வந்து வெற்றி வாகை சூடுறதுக்குண்டான வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ கடகராசிக்காரர்கள் வந்து ஓடி ஓடி உழைச்சி பேர் கிடைக்கல அப்படின்ற தருணம் போய் இப்போ ஓடி உழைக்கும் பொழுது அதிகபட்சமான பேர், புகழ், கீர்த்தி இதெல்லாம் கண்டிப்பான முறையில் கிடைக்க போகுது. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்னு சொல்லலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா தைரியஸ்தானத்தில் கேது இருக்கும் பொழுது அதிகபட்சமான அதாவது அசாத்தியமான தைரியம் அப்படின்னு சொல்லலாம். என்னை யார் என்ன கேட்க முடியும், நான் கரெக்டாக இருக்கேன் அப்படின்ட்டு ஒரு அதாவது எப்படி சொல்கிறதுன்னா நமக்கு மேலே ஒரு நம்பிக்கையும் இருக்கும். நம்ம கரெக்டாக இருக்கோம்னு போது நம்மளை யார் என்ன கேட்க முடியும் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் தைரியம் ஜாஸ்தியாக ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. கடவுள் பக்தி வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. மனத்தெளிவு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஆன்மீகமான சிந்தனை அப்படின்னா மனம் சார்ந்த சிந்தனை, தியான முறைகள், இந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம ஈடுபடுத்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. காதலிக்கிறவங்களுக்கு அந்த காதல் சக்ஸஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. நேர்மை மற்றும் ஒழுக்கம் அதிகரிக்கும். அதே மாதிரி திறமைக்கு உண்டான நமக்கு அங்கீகாரம்ன்றது கண்டிப்பான முறையில் கிடைச்சே தீரும். பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரத்துக்குண்டான வாய்ப்புகள் அப்படின்றது கண்டிப்பான முறையில் வரும். அதாவது இனி சேரவே மாட்டோம் அப்படின்னு பிரிஞ்சிருந்தவங்களுக்கெல்லாம் சேரத்துக்குண்டான வாய்ப்பு. ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி பிரிவுகளாக ஏற்படுத்தி இருந்த விஷயம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரிவுகள்லாம் வந்து திரும்பி ரீயூனியன் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். தாயின் உடல்நிலையில் அதாவது நல்ல மாற்றங்கள் அப்படின்றது கண்டிப்பான முறையில் வரும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துல இருந்த கேது தாயின் உடல்நிலையிலிருந்து சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படுத்தியிருக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியம் நல்ல முன்னேற்றத்தில் இருக்கும். இப்போ உங்கள் பிறப்பு கட்டத்தை எடுத்துக்கோங்க. அதில் ராசி கட்டம் அப்படின்னு பாருங்கள். அதில் மீன ராசியில் என்ன கிரகம் உட்காந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சொல்லக்கூடிய பலன்கள்லாம் கண்டிப்பான முறையில் கிடைக்கும். அந்த மீன ராசியில் குரு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வெளிநாடு தொடர்பு ஏதாவது ஏதாவது வேலையாக நீங்கள் போகிற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்காக அனுப்புறதா இருந்தாலும் சரி, கண்டிப்பான முறையில் அந்த எண்ணம் ஈடேறும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து சுக்கிரன் அமர்ந்திருந்தது அப்படின்னா இரட்டிப்பு பலன்கள் கண்டிப்பான முறையில் உண்டு. பணம் சார்ந்த விஷயங்களில் பணமழை உண்டு. அதே மாதிரி வீடு கட்டுறது, அந்த லோன் அடைக்கிறது, கடன்கள்லேருந்து வெளியே வர்றது, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். நகநீட்டு வாங்குகிற யோகமும் கண்டிப்பான முறையில் கொடுக்கும். இதே மீன ராசியில் சனி அமர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியான, வேலை ரீதியான முன்னேற்றம், நல்ல பேர் வாங்கிறது, அடுத்து முன்னுக்கு வர்றதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறதுலாம் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நடந்தே தீரும். புதன் இருக்க பெற்றவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேச்சுகளில் ரொம்ப வந்து கொஞ்சம் உஷாராக பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஜாமீன் கையெழுத்து யாருக்குமே போடாதீங்க, ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கோங்க. அடுத்தவர்களுக்காக நீங்கள் கையெழுத்து போட்டிங்கன்னா நீங்கள் பணம் கட்டுற ஒரு சூழ்நிலை ஏற்படும். அந்த ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சுக்கோங்க. செவ்வாய் இருக்க பெற்றவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியான முன்னேற்றம் உண்டு. அதே சமயத்தில் நரம்பு ரீதியான வலிகள் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு, அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கனரக வாகனங்கள் வச்சு வேலை பார்க்குறவங்க கண்டிப்பான முறையில் நல்ல வருமானத்தை பார்த்தே தீரலாம். சூரியன் மற்றும் சந்திரன், அதாவது சந்திரன் இருக்க பெற்றவங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது மனம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. சுற்றி எல்லா விஷயமும் உங்களுக்கு சாதகமாக நடந்தாலும் உங்களுக்கு மட்டும் நெகட்டிவாக ஏதாவது ஒரு தாட் வந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா மன அழுத்தத்தை ஏற்படுத்தும், அது ஒரு விஷயம் பார்த்துக்கோங்க. அதே சமயத்தில் தாயாருக்கு சுகவீனம் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு, அவங்கள கொஞ்சம் பத்திரமாக பார்த்துக்கோங்க. இதே அங்கே சூரியன் இருக்க பெற்றால் அரசு சார்ந்த நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கிடைக்கும். ஆனால் மேலதிகாரிகளுடைய தொந்தரவுகளும் கண்டிப்பான முறையில் இருக்கும். அதாவது அவங்க சிடிச்சிட்டு நம்மக்கிட்ட பேச்சு கொடுக்கறதுக்கு இல்லை கோபமாக நடந்துக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். அதில் கொஞ்சம் வந்து உஷாராக இருந்துக்கோங்க, பிரச்சனைகளில் தலையிடாதீங்க. ஆனால் தந்தைக்கு சுகவீனம் ஏற்படுத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ராகு வந்து தொடர்பு கொள்ளும் பொழுது என்ன காரணம் சுகவீனம் அப்படின்னு சொல்கிறேன்னா ராகு அதாவது சூரியன் சந்திரன் இந்த ரெண்டு கிரகத்தையுமே ராகு கிரகணம் செய்யக்கூடியது. இந்த காரணத்தினால அப்பா அம்மாவாக நம்ம சொல்லக்கூடியது தான் சூரியனையும் சந்திரனையும். ராகு அவங்கள டச் பண்ணும் பொழுது அவங்களுக்கு உடல் சுகவீனம் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் வந்து போகும். அந்த காரணத்தினால தான் ஆரோக்கிய குறைபாடுகள் வந்தால் உடனே அதை மருத்துவ ரீதியான சிகிச்சைக்கு நீங்கள் கொண்டு போகணும். ஜஸ்ட் ஒரு ஊசி போட்டு மாத்திரை மருந்து சாப்பிட்டாலே அது ஒரு பரிகாரம் தான். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஈவன் குரு இருக்க பெற்றவங்களுக்கும் சின்ன சின்ன உபாதைகள் கண்டிப்பான முறையில் வரும். ஆண் ஜாதகராக இருக்கிற பட்சத்தில் குரு இருந்தால் அவங்களுக்கு உபாதைகள் வரும்பொழுது நீங்கள் ஒரு சிகிச்சை எடுத்துக்கோங்க. இதே சுக்கிரன் இருக்க பெற்றவங்களுக்கு உபாதைகள்லாம் எதுவும் வராது. இரட்டிப்பு நன்மைகள் தான் அதிகமாக கொடுக்கும். இதை பிளான் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களோட பிறப்பு கட்டத்தில் இருக்கிற கிரகங்கள் வச்சு உங்களுக்கு அக்யூரேட்டாக என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத பற்றி சொல்லியிருக்கேன். கடன்கள் அடையிறதுக்குண்டான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக தெரியுது. இனி பிரச்சனைகள் எதுவும் கிடையாது. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரகப்பெயர்ச்சிக்கு அப்புறமா வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத்தாக போகும். பொற்காலம் அப்படின்னே நம்ம சொல்லலாம்.
வழிபாடுகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பித்ருக்களுக்கு உண்டான வழிபாடுகள் கண்டிப்பான முறையில் செய்யுங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதாவது பித்ருக்களுடைய அந்த திதிகள் வச்சு பண்ணக்கூடியது பண்ணுங்க. அப்படி பண்ண தெரியாதவங்க அமாவாசை நாட்களில் பித்ருக்களை நினச்சி ஏதாவது ஒரு சாதம் வச்சு வழிபாடு பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து புத்துக்கு பால் ஊற்றுற ஒரு பரிகாரத்தையும் செய்யுங்க. இதெல்லாம் பண்ணும்பொழுது வாழ்க்கையில் அதிகமான முன்னேற்றங்கள் தங்கு தடை இல்லாமல் கிடைக்கிறத கண்கூடாக பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கடகராசிக்கான ராகு கேது பயிற்சி பற்றி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் சிம்மராசிக்கான பயிற்சிகள் பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.